கேரள மாநிலம் திருச்சூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் திரைக்கலைஞருமான சுரேஷ் கோபி வெற்றி பெற்றுள்ளார். இம்மாநிலத்தில் பாஜக முதலாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரும் திரைக்கலைஞருமான கங்கனா ராணாவத் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 73,256 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமரும் பாஜக வேட்பாளருமான நரேந்திர மோடி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராயை விட 1,17,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். குஜராத் மாநிலத்தில் மொத்தமுள்ள 26 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக 24 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான அமித் ஷா காங்கிரஸ் வேட்பாளரை விட சுமார் 600,000 வாக்குகள் வித்தியாசத்துடன் முன்னிலையில் உள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் தருமபுரி மக்களவைத் தொகுதி தவிர மற்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் முன்னிலையில் உள்ளன. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளரை விட சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி வைத்திலிங்கம் பாஜக வேட்பாளரை விட சுமார் 34,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். சத்தீஸ்கரில் மொத்தம் 11 தொகுதிகள் உள்ளன. இவற்றில் பாஜக 10 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது.